ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம்லாம் வச்சிருப்பாங்க. You can keep it in the museum also. That much would be. எங்க அப்பா வேற சைடுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. பார்த்தாருனா போவ ஷாக் ஆவாரு. Like ma I think I have a crush on that boy னா கூட எங்க அம்மா கிட்ட தான் சொல்லிட்டு அவங்க ரிலீவ் ஆயிடுவாங்க. என் தலையில ஏத்திடுவாங்க. பாரு நான் என்ன எடுத்து வந்தேன். எங்க அம்மா அதை எடுத்து கிழிச்சு போட்டு என்ன அடிச்சு என்ன போய் பாத்ரூம்ல பூட்டி she made sure I had to say it like some 100 times she knows she's faced it so I have just sometimes but of course I do love her but yeah பெரிய தப்புக்கு நம்மளே வழி போடாம சின்ன தப்பு அப்படியே முடிச்சிரலாம் தத்துவம் குட் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துறல அம்மா உட்கார்ந்துட்டு அம்மா பஞ்ச் டயலாக் கேட்டுட்டமா அவர் அடிச்சிட்டு நான் அழுவேன் ஏதாவது பண்ணிடுவேன் பட் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ரொம்ப பேஷண்ட் பட் அவர் லைக் யூ நோ படுத்தாத பாடில்ல அந்த அளவுக்கு கொடுமை எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாரு எங்க அம்மா வந்து ஃப்ரிட்ஜ் திறந்து பார்க்கும்போது இந்த லைட்ல எங்க அம்மா பார்த்து மை ஃபாதர் காட் சோ இம்ப்ரெஸ்ட் சோ எஸ் தட் லவ் ஸ்டோரி அண்ட் அந்த லவ் ஸ்டோரியோட பெஸ்ட் கிஃப்ட் ஐ திங்க் உங்க முன்னாடி நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஆல் தி ப்ரொஃபசர்ஸ் ஆல்சோ நோ சோ என்ன திட்டுறதுல பிரயோஜனமே இல்ல லைக் யூ நோ ஜெனரலா சொல்லுவாங்க உங்க அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் எனக்கு அந்த த்ரெட்டனிங்கே வரவே வராது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க சொல்லுவாங்க தெரியும் சார் பரவாயில்ல குழந்தை தானே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க லெவல்ல அது வந்து ஃபுல் குக்டா நினைச்சு அனுப்புவாங்க பட் நம்ம தர்ம சங்கத்துல திருப்பி சமைக்கணும் யா சோ அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் எங்க அம்மா அது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க யாராவது பாதி சமைச்சதே எங்க அம்மா முழுசா சூப்பரா சமைப்பாங்க வி மேகசின் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் மனியூ ஹாய் சொல்லு ஹலோ சோ ஐ ஹவ் நெவர் பீன் ஹாப்பியர் டு பீ இன் ஃபிரண்ட் ஆஃப் தி கேமரா பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஹியர் வித் மை மதர் சோ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்காக Never have I ever game வந்து விளையாட போறோம் never in my life did I ever think இந்த கேம நான் எங்க அம்மாவோட விளையாட போறேன்னு பட் let's see how this goes and I hope you are entertained as well so am I ready ah yeah yeah sure huh? okay okay so the first one is never have I ever broken a phone எங்க அப்பா வேற சைடுல உட்கார்ந்துட்டு இருக்காரு பார்த்தாருனா போவ ஷாக் ஆவாரு பட் many times I broken a phone அம்மா நெவர் இல்ல நீ நெவர் காட்டினோ ஓ ரெண்டு பேருக்கும் சேம் क्वेश्चन யா எஸ் சோ எங்க அம்மா வந்து ரொம்ப சேஃப் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம்லாம் வச்சிருப்பாங்க யா கேன் கீப் இட் இன் தி மியூசியம் ஆல்சோ தட் மச் வுட் பீ நோ ஸ்க்ராட்ச் நதிங் யா தே கேன் ரீசெல் தி ஃபோன் தி பிராண்ட் சோ அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபா இருப்பாங்க சோ யா ஷி ஹஸ் நெவர் நான் படிக்கவா Never have I ever had a bad headache after watching a movie. Yeah, always I have. அம்மா நான் என்ன படலாம் சொல்ல கூடாது. Yeah, that I won't reveal it, but yes. Yeah, எங்க அம்மாக்கு வந்து she is very very like you know critical about a movie. இல்ல? Yes, of course. So what entertains you in a movie, ma? What do you look for? It should be colorful, very neat and nice. And good good looking actors. Yes, of course. Yeah, that's what it should be a beautiful movie. Beautiful movie. Yes. Yeah, I guess I've walked out of movies and all interval ku mele paaka mudiyama la naanga vella vandirukom so definitely headache and all is very common Never have I ever said an I love you just to get things done Amma's obviously sincere the thing is of course I love my mother but still sometimes chumma kude solli edavadhu onnu Yeah, I agree to that. Yes. Yes. She knows she's faced it so I have just sometimes but of course I do love her but yeah Adithu never have I ever been the reason for cancelling a trip no never I think we're both very yeah. accommodative yes Le. We'll plan for me that prayanam will come no always yes so enga veetla vandu we have this word it's called prayanam obviously ellarku theriyum it means journey but enga amma vandu ipo naanga like you know oru kalyanathukku illa edukavathu kanjipuram ponoran kara enga amma vandu rendu naalukku munnadiye she'll start off prayanam irukku like oru vadakari kuda saapda vida mattaanga ayyo prayanam irukku vair upset aavum prayanam irukku idu pannakudadu prayanam irukku time ku thoonganum nu so engayavathu naanga porona ipo naanum annanume sollipom prayanam irukku namba eduvum pannakudadu nu so enga amma oda oru signature word idu that is from my father who trained us like that so same thing it's coming to me I hope my children also will follow that good habit yes mama okay next never have I ever used someone else's toothbrush no kekkadhukke kashtama irukku kekkadhukke forget about using no I think like If I don't have a toothbrush, like I'm asleep over here, if I don't have a toothbrush, I use my finger as yeah. much as I can. I'll clean my teeth, but not use another person's toothbrush. You could show. You know, never. Never. Thanks, ma.
அடுத்து நெவர் ஹேவ் ஐ எவர் இன்வால்வ்ட் இன் அ ஃபிசிக்கல் ஃபைட். படுத்தாத பாடில்ல அந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்கேன் பட் ஹி வாஸ் ஆல்வேஸ் நைஸ் ஸோ மேபி ஐ ஹாவ் பட் எங்கள் அம்மா நெவர். நெக்ஸ்ட் நெவர் ஹாவ் ஐ எவர் ரிஜெக்டட் அ லவ் ப்ரப்போசல். சரி அம்மா சொல்லு உன்னோட லவ் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி லாஸ்ட் லவ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல கிடையாது கண்ணா இட்ஸ் ஸ்டில் இட்ஸ் தே. ஸோ ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி தான் அக்டோபர் 29th வந்து பார்த்தாங்க நவம்பர் 12th வெட்டிங். இதில் ஒரு தடவை துபாய் ட்ரிப்பும் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஆஃப் 30 இயர்ஸ். டச் வுட் யா. ஸோ தே ஹாவ் அ வெரி வெரி நைஸ் லவ் ஸ்டோரி. லைக் எங்கள் அப்பாலாம் சொல்லுவார் எங்கள் அம்மா வந்து ஃப்ரிட்ஜு திறந்து பார்க்கும்போது அந்த லைட்டில் எங்கள் அம்மாவை பார்த்து மை ஃபாதர் காட் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஸோ எஸ் தட் லவ் ஸ்டோரி அண்ட் அந்த லவ் ஸ்டோரியோட பெஸ்ட் கிஃப்ட் ஐ திங்க் உங்கள் முன்னாடி நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். இன்னொரு கிஃப்ட் வந்து பெங்களூரில் லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எஸ் ஐ திங்க் இட்ஸ் தி ட்ரூ பெஸ்ட் பட் ஆப்வியஸ்லி ஐ ஹாவ் தி ட்ரூத். Never have I ever had a crush on your schoolmate. என்னங்க எங்க அம்மாவோட வந்திருக்கேன் இந்த மாதிரி கேள்வி இல்லையே. நான் படிச்சது கேர்ள்ஸ் ஸ்கூல் ஸோ நோ. யா எங்க அம்மா எஸ்கேப் கேர்ள்ஸ் ஸ்கூல் அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ். அது எனக்கு தெரியும் அது. ஆமா எங்க அம்மாக்கு எல்லாமே தெரியும் ஆக்சுவலி. எஸ் லைக் யூ நோ தி திங் இஸ் ஸ்கூல் டைம்ல கூட இந்த மாதிரி எந்த விஷயமா இருக்கட்டும் எனி திங் யாருக்காவது எம்எல் கிரஷ் இருக்கட்டும் எனக்கு யார் மேலேயாவது கிரஷ் இருக்கட்டும் முதல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எங்க அம்மாக்கு தான் வரும். லைக் மா ஐ திங்க் ஐ ஹாவ் அ கிரஷ் ஆன் தட் பாய்னா கூட எங்க அம்மா கிட்ட தான் சொல்லிட்டு அவங்க ரிலீவ் ஆயிடுவாங்க என் தலையில ஏத்திடுவாங்க. பட் எஸ் நம்ம மைண்ட் வந்து எப்பவுமே கிளியரா இருக்கணும்னா ஆல்வேஸ் பி எக்ஸ்ட்ரீம்லி ஆனஸ்ட் டு யுவர் மதர். அம்மா கிட்ட வந்து ட்ரூத்ஃபுல்லா இருந்தோம்னா லைஃப்ல நோ கில்ட் நோ பிரஷர் நத்திங் நம்ம ஜாலியா இருக்கலாம் அண்ட் ஆப்வியஸ்லி தே நோ ஹவு டு ஹேண்டில் இட் பெஸ்ட். அடுத்து நெவர் ஹாவ் ஐ எவர் பிரிட்டெண்டட் டு லைக் அ ஃபுட் ப்ரிப்பேர் பை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ். ஆமா கண்ணா இருக்காது. யாருமா இருக்கு இருக்கு சொல்ல முடியாது இல்ல சொல்ல முடியாது. எஸ் அப்படியே முழுங்கி முழுங்கி சாப்பிட்டுருக்கோம். அம்மா நான் பண்ணது ஏதாவது நீ ஃப்ரெண்ட் நீ அதில் ஃப்ரெண்டில் வரியா ரிலேட்டிவ்ல வரியா? இல்லை இல்லை ஐ ஷி இஸ் பெஸ்ட் குக். இல்லை இல்லை எஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குக். யா ஒன் ஆஃப் த பெஸ்ட்னா மை மாம் இஸ் தி பெஸ்ட் மை டேட் இஸ் ஆல்சோ தி பெஸ்ட். எங்கள் லைக் ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட் தட் எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பான்னு எல்லாருமே பிரமாதமாக சமைப்பாங்க. ஸோ யூனோ தட் எக்ஸ்பிளைன்ஸ் வை ஐ ஹேட் சச் அ ஃபேட் சைல்ட்ஹுட். பட் யா நெவர் ஐ மீன் அம்மா பொறுத்த வரைக்கும் நெவர் பட் அதர்வைஸ் அஃப்கோர்ஸ் லைக் யூனோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி ஏதாவது சமைச்சு நம்ம கொடுக்கும்போது யூ ஜஸ்ட் ஹாவ் டு பிரிட்டெண்ட். ஆமாம் முழுங்கிடணும். ஓ பட் ஐ ஹாவ் டு டெல் தேம் லைக் சம்டைம்ஸ் சில பேர் சமைச்செல்லாம் வீட்டுக்கு கொடுத்தான்னு போவாங்கல்ல லைக் ப்ளீஸ் சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டுலாம். எங்கள் அம்மா வந்து அது திரும்ப சமைப்பாங்க சப்போஸ் அது நல்லா இல்லைன்னா ஷீ வில் ஆட் ஆல் த மசாலாஸ்ன்னு சொல்லி வேற லெவலில் அவங்க லெவலில் அதை வந்து ஃபுல் குக்டாக நினச்சி அனுப்புவாங்க பட் நம்ம தர்ம சங்கத்தில் திருப்பி சமைக்கணும். யா ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கள் அம்மா அது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. யாராவது பாதி சமைச்சதே எங்கள் அம்மா முழுசாக சூப்பராக சமைப்பாங்க. நெவர் ஹாவ் ஐ எவர் ஷாப் லிஃப்டட். தேடி இருக்கோம்மா கடையிலேருந்து. அம்மா நான் பண்ணியிருக்கேன். ஆமா எங்க அம்மா என்ன பாத்ரூம்ல வச்சு பூட்டுனாங்க சின்ன வயசுல. ஆமா 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 ஒரு குட்டி ஸ்டேஷனரி ஷாப். யா யூ நோ வாட் இந்த பேப்பர் சைஸ் கூட இருக்காது ஒரு குட்டி புக் அதுல வந்து இந்த பூனை போட்டோ எல்லாம் நிறைய இருக்கும். ரொம்ப ஆசையா இருந்தது நான் அம்மா வாங்கி கொடுன்னு சொன்னேன். ஷீ சைட் அப்போ அட் தட் பாயிண்ட் டைம் ஷீ சைட் வேணா வேணா வில் கெட் நெக்ஸ்ட் டைம் சம்திங் லைக் தட். நான் பாட்டி பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வந்தேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அச்சீவ்மெண்ட். ஐ தாட் எங்க அம்மா வந்து ரொம்ப பெருமைப்படுவாங்க நான் அதை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன்னா. நான் வந்து பெருமையா எங்க அம்மா கிட்ட சொல்றேன் பாரு நான் என்ன எடுத்துட்டு வந்தேன். எங்க அம்மா அதை எடுத்து கிழிச்சு போட்டு என்ன அடிச்சு என்ன போய் பாத்ரூம்ல பூட்டி ஷி மேட் ஷுர் ஐ ஹேட் டு சே இட் லைக் சம் 100 டைம்ஸ் தட் ஐ வில் நெவர் எவர் ஸ்டீல் அகைன் அண்ட் only then she let me out. Yeah, I think எல்லா மதர்ஸ் அப்படி தான் இருக்கணும். அந்த ஏஜ் யா டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Yeah, but that's true. எங்க அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பட் ஐ அம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் இட் நவ பிகாஸ் ஆல் மை வேல்யூஸ் இப்போ நிறைய பேர் வந்து நஷ்டம் ரொம்ப சமத்துன்னு சொன்னாலும் இட் ஆல் கோஸ் டு Thank you. So by the way I have only once though only once and then never again you know why but I never yeah amma never. So our last question
never have I ever faked an illness and didn't go to exam. இல்ல ராணி போல்டா போறேன் ஏன் தெரியுமா எனக்கு வந்து ஏதாவது நான் ஹாப்பியா எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி லைக் சம்டைம் ஸ்கூல் ரொம்ப போர் அடிச்சிருந்தா கூட நான் சொல்லுவேன் அம்மா ரொம்ப போர் அடிக்குது எனக்கு வீட்டுக்கு வரணும்னா எங்க அம்மா ரொம்ப ஸ்வீட்டா டிரைவர் அனுப்பி என்ன திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டுப்பாங்க அது மட்டும் இல்ல யூ ஆர் வெரி ஷுர் அவர் ரொம்ப ஷுர் அபவுட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தானே இவ்வளவுதான் மார்க் வரும்னா அது வந்து அரை மார்க் குறையவும் குறையாது ஜாஸ்தி வராது பிகாஸ் She knows. Yeah. அதனால அது போய் சொல்லிட்டு எக்ஸாம் பங்க் அடிக்கணும்னு இல்ல. ஆமா. In fact my best friends also here. I still remember. நாங்க காலேஜ்ல ஒரு தடவை ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். And everybody was like எப்படி போறது எப்படி எஸ்கேப் ஆறது இது அதெல்லாம். So I just called my mother and I said அம்மா இந்த படம் பார்த்தே ஆகணும் இப்போவே பார்க்கணும்னு. எங்க அம்மா again எங்க டிரைவரையும் காரையும் அனுப்பி காசும் கொடுத்து நாங்க எல்லாருமே போய் S2ல அந்த படத்தை பார்த்துட்டு திரும்ப காலேஜ்ல போய் உட்காந்துட்டோம். And all the professors also know. So என்ன திட்டறதுல பிரயோஜனமே இல்ல. Like you know ஜெனரலா சொல்வாங்க உங்க அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லேன்னு. எனக்கு அந்த த்ரெட்டனிங்கே வரவே வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க சொல்லுவாங்க தெரியும் சார் பரவாயில்ல குழந்தை தானே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விதத்துல நெவர் ஹேட் டு ஃபேக் வித் ஹர் அவங்க கிட்ட ஃபேக் பண்ணுனே இல்ல உண்மையா சொன்னா அவங்க விட்டுருவாங்க சோ அது ரொம்ப ஜாலியா இருக்கும் சோ நெவர் ஆமா இல்லங்க எங்க காலத்துல எல்லாம் அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடையாதுமா ஓகே ஸோ எங்கள் பேரண்ட்ஸும் வெரி குட் நைட் ஷோவாவது கூட்டிகிட்டு போய் படம் காமிச்சிருவாங்க அதனால பொய் சொல்லிட்டு போகணுன்றதே கிடையாது ஐ திங்க் அண்ட் அந்த காலத்தில் அவ்வளோ தியேட்டர்ஸ் அவ்வளோ கன்வீனியன்ட்லாம் கிடையாது போகிறதுக்கு ஸோ ஃபோன் கிடையாது எக்ஸாம் நோ நான் ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தைங்க பிகாஸ் டீச்சரோட டாட்டர்ன்றதுனால அதுவும் பண்ணது கிடையாது இதுவும் பண்ணது கிடையாது எங்க அம்மாக்கு ஆக்சுவலி படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஷீ இஸ் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் லைக் அவங்களுக்கு படிக்கிறது பிடிக்கும் எக்ஸாம் எழுதுறது பிடிக்கும் அவங்களுக்கு மார்க் வாங்குறதெல்லாம் பிடிக்கும் ஸோ ஐ டோன்ட் நோ எங்க அந்த ஜீன்ஸ் அண்ட் மேபி யா அது நானும் பொய் சொன்னது கிடையாது இந்த விஷயத்துக்கெல்லாம் அதனால தான் என் பொண்ணு அப்படியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஸோ ஃபியூச்சர் மதர்ஸ் எவ்ரிபடி ஃபாலோ த சேம் திங் டு யுவர் ஓன் கிட்ஸ் ஸோ குழந்தையும் நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க வெரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் தட் ஆல் த மதர்ஸ் ஆல்சோ ஷுட் நோ தட் இந்த காலத்தில் பெட்டர் So I was always very safe. ஏனா பம்ப் பண்ணா அவங்களே கார் டிரைவர்ல அனுப்பினதனால I was never in danger. பெரிய தப்புக்கு நம்மளே வழி போடாம சின்ன தப்பு அப்படியே முடிச்சிடலாம். தத்துவம் குட். ஏதாவது மெசேஜ் கொடுக்கறல அம்மா உட்கார்ந்துட்டு. அம்மா பஞ்ச் டயலாக் கேட்டுட்டேமா. Thank you so much. Bye சொல்லுங்க. Yeah, thank you.